ராசிபுரம் புதுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. மெக்கானிக் தொழில் செய்து வரும் இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்த தனது மகள் கீர்த்திகாவை குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து படிக்க வைக்க முடியாத நிலையில் வேலைக்கு அனுப்ப திட்டமிட்டார். இன்னும் 1 ஆண்டாவது தொடர்ந்து படிக்க வைக்குமாறு கீர்த்திகா தந்தையிடம் கெஞ்சி கேட்க அவரும் தொடர்ந்து படிக்க வைத்தார். வறுமை சூழலில் படித்த கிருத்திகா 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்றதோடு அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். மகளின் சாதனையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பெரியசாமி எந்த காரணத்தை கொண்டும் இனி படிப்பை நிறுத்தப் போவதில்லை என்றும் என்ன பாடுபட்டாவது தொடர்ந்து படிக்க வைக்கப் போவதாகவும் உறுதியுடன் கூறுகிறார். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இது வந்து வசதியாக இருக்கும், கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கலான்ட்டு இங்கே தான் படிச்சிருக்கேன். இந்த வருஷம் மார்க்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து, ஆனால் இருந்தாலும் இது கம்மி தான். இந்த அளவுக்கு இங்கேயுமே படிக்கிற அளவுக்கு நான் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ பண்ணிடுறேன். தொடர்ந்து படிக்க விரும்புவதாக கூறும் கிருத்திகா 12ஆம் வகுப்பு தேர்வில் கண்டிப்பாக சாதனை படைப்பேன் என்கிறார். 6 புதுப்பாளையம் பள்ளி மாவட்டத்திலும் மாநிலத்திலும் தொடர்ந்து சாதனை புரிந்து வரக்கூடிய ஒரே பள்ளி. எங்கள் பள்ளியில் படித்த மாணவி கிருத்திகா 489 மதிப்பெண் பெற்று அரசு பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஸோ இந்த பொண்ணை வந்து மறுபடியும் இங்கே இதே ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த பொண்ணை நான் மேன்மேல் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண். இந்த பெண்ணுடைய மேன்மேல் வாழ்க்கை உயர்வதற்காக எங்கள் ஆசிரியர் சமுதாயம் சரி, தலைமை ஆசிரியருடைய உதவி, பிடிஏ எல்லாமே எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணும். இதே போன்று ராசிபுரத்தை அடுத்த பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் கூலி தொழிலாளியின் மகன் தீனதயாளன் 494 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கூலி வேலை செய்து தன்னை சாதிக்க வைத்தது தனது பெற்றோர்தான் என்று பெருமிதத்துடன் கூறுகின்றார் மாணவன் தீனதயாளன். இப்போ 10th மார்க் நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டேன். நான் 494 எடுத்திருக்கேன். எங்கள் வீடு வந்து சின்ன வில்லேஜ் தான், எங்கள் ஊர் சின்ன வில்லேஜ் தான். எங்கள் அப்பா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க, அம்மாவும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க போனால் தான் எனக்கு சாப்பாடு. இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் படிச்சதுக்கான எங்கள் டீச்சர்ஸ் தான். எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அங்கே டீச்சர்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்க மாட்டேன். எங்கள் டீச்சர்ஸ் என் ஃபஸ்ட்டு டேங்க்ஸ் எங்கள் டீச்சர்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அம்மாவும் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். தயா ஸ்கூலில் எங்கள் படிக்கிறதுக்கு வந்துட்டு வசதி இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் அப்பா அம்மா போகிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது பண்ணோம். பையன் அந்த மாதிரியில் அரசு பள்ளி மாணவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த மாணவர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இவருடைய பெற்றோர்கள் வந்து கூலி தொழிலாளியாக இருக்கிறார்கள். மாணவர்கள் மாணவிகள் எங்கு படித்தாலும் படிப்பவர்கள் படிப்பார்கள் என்பதற்கு இவருடைய இந்த மதிப்பெண் ஒரு முக்கிய சான்றாக விளங்குகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து கௌரிஷன்.